விளங்குகின்றது. பூக்கள் வீசப்படுகின்றன. மக்கள் கூட்டம் பெருந்திரளாக திரண்டு வந்து இந்த எந்த வடிவில் வருவான் என்று சொல்ல முடியாது. தேர்வடம் பிடிக்கும் அந்த பக்த அடியார்கள். வணக்கம் உறவுகளே, இன்றைய நாள் வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் ஆலயத்தின் தேர்திருவிழாவானது நடைபெற்று முடிந்துள்ளது. அதில் பல்வேறுபட்ட சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து நடைபெற்றுள்ளன. அதே போல் வேறெந்த ஒரு காலத்திலும் இல்லாத அளவுக்கு மக்கள் கூட்டம் பெருந்திரளாக திரண்டு வந்து இந்த முருகப்பெருமானுடைய அருளை வேண்டி சென்றனர். இது சம்பந்தமான சகல விஷயங்களையும் தொகுத்து நாங்கள் இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈழ வரலாற்று சிறப்புமிக்க ஆலயமான நல்லூர் ஆலயத்தின் மிக முக்கியமான மகுடமான திருவிழாவான தேர் திருவிழாவானது இன்று நடைபெற உள்ளது. நேரம் தற்பொழுது 6:05. மக்கள் இப்பவே முருகப்பெருமானை தரிசிப்பதற்காக வந்த வண்ணமே உள்ளனர். சரியாக 7 அளவிலே சுவாமியானது வழி வீதிக்கு தேரில் ஏறுவதற்காக வருகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்க முடியும். இப்பவே மக்கள் படியெடுத்து முருகப்பெருமானை தரிசிப்பதற்காக வருகின்ற அந்த காட்சிகளை வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பேரிகைகள் ஆரம்ப நிலையிலே வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பேரிகை தேர் சுத்தும் பொழுதெல்லாம் அழித்த வண்ணம் பெறுவதற்காக இந்த பேரிகை வந்து தேர் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். அதே போல் தேர் இழுக்குவதற்கு முன்னர் முன்னுக்கு இருக்கும் பெரிய அந்த காண்டாமணி ஓசை ஒலிக்க தேர் மிடுக்காக வருகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்கலாம். இந்த காண்டாமணியும் வைக்கப்பட்டுள்ளது அடிப்பதற்காக. மக்கள் அர்ச்சனைக்கு தேவையான பொருட்களை வந்து வாங்குகின்ற அந்த காட்சி. சுவாமியானது தூக்கப்பட போகின்றது. அதற்காக பக்த அடியார்கள் எல்லோரும் அந்த வருகையை பார்ப்பதற்கு பக்திமயமாக நிற்கின்ற அந்த காட்சி, முருகப்பெருமான போகின்ற அந்த காட்சி ஜாகத்திற்கு. முருகப்பெருமான் ஜாக பூசைக்கு செல்கின்ற அந்த காட்சியை பார்ப்பதற்காக பக்தர்கள் இப்பவே அணி திடந்து நிற்கிற அந்த காட்சி. எல்லோரும் எதிர்பார்த்த அந்த முருகப்பெருமானுடைய வருகையான அந்த தருணத்தை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். ஆறுமுகப்பெருமான் ஆடி அசைந்து தேரேறி வருவதற்காக வருகின்ற அந்த காட்சி. மேலே பெரிய கொம்பு வாத்தியங்கள் முழங்குகின்றன. கம்பீரமாக மிடுக்காக பூக்கள் வீசப்படுகின்றன.
தாமரை மலர்களால் முருகப் பெருமானின் வருகையை மக்கள் எல்லோரும் ஆர்ப்பரித்து கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். ஆடி அசைந்து மக்கள் வெள்ளத்தில் முருகப் பெருமான் வருகின்ற அந்த காட்சி, முருகப் பெருமான் தேர் ஏறுவதற்காக செல்கின்ற அந்த காட்சி, முருகப் பெருமான் சற்று நேரத்தில் தேரில் ஏறுகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். முருகப் பெருமான் முடுக்கோடு ஏடுகின்ற அந்த காட்சி, சுவாமியானது இறக்கப்பட்டு இனி தேருக்கள் ஏற்றப்படுகின்ற அந்த காட்சியை பார்க்கலாம். மூல தாளங்கள் முழங்கிய வண்ணமே உள்ளன. இன்னும் சற்று நேரத்தில் முருகப் பெருமான் அந்த தேரில் ஏறுகின்ற அந்த அழகான காட்சியை வந்து நாங்கள் பார்க்க முடியும். மக்கள் வெள்ளம் ஆர்ப்பரித்து நிற்கின்ற அந்த காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். வருஷத்தில் ஒரு முறை நடக்கும் அந்த அழகான தேர் உற்சவத்துக்காக மக்கள் லட்சக்கணக்கில் படையெடுத்து வந்து பக்தி உணர்வோடு நிற்கிற அந்த காட்சி, அலங்காரா நல்லூரா அலங்காரா நல்லூரான் அந்த தேரில் ஏறுகின்ற அழகான காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். முருகப் பெருமான் அதில் தேர் எழுகின்ற அந்த அழகான காட்சி, பஞ்சலாத்தி காட்டப்படுகின்றது. மக்கள் எல்லோரும் எதிர்பார்த்த அந்த தருணம். பரபரப்புக்கு மத்தியிலே மக்கள் எல்லோருமே அந்த முருகப் பெருமானுடைய வருகையை எதிர்பார்த்து நிற்கின்றார்கள். அவ்வளவு ஒரு லட்சக்கணக்கில் அந்த மக்கள் கூட்டமானது திரண்டு நிற்கிற அந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம். எல்லா பக்கமும் மக்கள் கூட்டம் திரண்டு நிற்கிற அந்த காட்சி,
இடம் வருகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கலாம். மக்கள் வெள்ளத்தில் வடமானது மிதந்து வருகின்ற அந்த காட்சி, மக்கள் அதை யார் முதலாவதாக பிடிப்பது எனும் அந்த பக்திமயமான போட்டியிலே வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். வடம் வருகின்ற காட்சி, ஆனால் வடம் வெறும் நீரை தாண்டி வேறு செல்கின்றது. அந்த கோபுரத்துக்கு நேரே தேரானது நிற்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். முருகப்பெருமான் நகைகள் தங்கங்கள் எல்லாம் அடுக்கப்பட்டு அந்த தேரோடு நிற்கிற அந்த காட்சி. தேரனுடைய அந்த முடியானது தங்க கலரிலே மினி மினிக்கின்றது. தேர் முழுக்க பல பலவென பார்ப்பதற்கே கண்கொள்ள காட்சியாக இருக்கின்றது. தேர் வடத்தை பிடித்தபடி பக்தர்கள் பக்திமயமாக இழுக்கின்றார்கள். தேர் வடத்தை பிடிப்பதே பெரிய கஷ்டம் என்றால் அவ்வளவு தொகை மக்கள் அந்த தேரனுடைய வடத்தை பிடித்த வண்ணம் காணப்படுகின்றனர். கோஷமிட்டு பக்தர்கள் நிற்கின்ற அந்த காட்சி. சற்று நேரத்தில் தெற்கு வாசலில் உள்ள ராஜகோபுரத்தை நோக்கி அந்த தீரானது மிடுக்குடன் வருகின்ற அந்த காட்சி, அந்த கண்கொள்ளா காட்சியை நாங்கள் வந்து பார்க்க முடியும். வாசல் ஓட்டைகளிலும் பூவை தூவதற்காக காத்திருக்கின்றார்கள். அந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கலாம்.
பூக்கள் தூவப்படுகின்றது. தேருடைய செல்லை சுற்றி மக்கள் நிற்கின்ற அந்த காட்சி, மணிகள் வந்து தங்க கலரிலே பளபளத்து கொண்டிருக்கின்றதை நாங்கள் வந்து பார்க்கக்கூடியதாக உள்ளது. முருகப்பெருமானை ஊஞ்சலிலே வைத்திருக்கின்றார்கள். கல்லையம்பதி நல்லூரானுடைய அருள் கடாட்சம் உலகளாவிய ரீதியில் எட்டு திக்கும் பரவட்டும் என்பது போல, இறையருளும் குருவருளும் சேர்ந்தால் போல, இந்த மண்ணிலே யாழ் மண்ணிலே இவ்வளவு பக்தர்கள் வந்து ஒன்றாக கூடி கந்தனுடைய தேரை இழுத்து வந்த காட்சி, கண்கொள்ளா காட்சி. இலங்கையில் வாழ்கிற சகல மக்களும் அல்ல, இலங்கையிலிருந்து வெளிநாடுகளில் சென்று வாழ்கிற சகல மக்களும் ஒன்று கூடுகின்ற தருவாய் இந்த தருணம். நாளை தீத்தோற்றம் இடம்பெற இருக்கிறது. அத்துடன் பைரவர் பூஜையோட விழா நிறைவு பெற இருக்கிறது. நீங்கள் எல்லோரும் நல்லவர்களாக இருக்க வேண்டும். நல்லை சந்தனை வழிபட்டால் நல்லவர்களாக மாறுவீர்கள். காரணம், நாங்கள் எப்பொழுதும் இந்த பூமியில் வாழப்போவது கொஞ்ச காலம், வாழ்ந்து கொண்டு முடித்தது கொஞ்ச காலம், வாழ்ந்து கொண்டிருப்பது கொஞ்ச காலம். அந்த கொஞ்ச காலத்தில் நாங்கள் என்ன செய்யணும், கடவுளுக்கு என்ன செய்தோம் என்று நினைத்து பாருங்கள். கடவுள் எந்த வடிவில் வருவான் என்று சொல்ல முடியாது. கிழவனாக வருவான், வாலிபனாக வருவான், இளைஞனாக வருவான், வெற்றிவேல் முருகனாக வருவான், கதிர்காம கந்தனாக நின்று அருள்புரிகிறவன் நல்லையம்பதி அருள்புரிய போல, சன்னதியான் சன்னதி முருகனை நாங்கள் வழிபடுகிறோம். செல்ல சன்னதியானை மறக்க முடியாது. சன்னதியான் ஒருபோதும் சம்மதியான். எந்த காரியத்தை எடுத்தாலும் எங்களது மோகன குருசாமி அவர்கள், மோகனதாஸ் சாமி அவர்கள் 75வது அகவையை கொண்டாடி விட்டார். நாங்கள் இன்னும் எத்தனை அகவைகளை செல்ல வேண்டியிருக்கிறது, தாண்ட வேண்டியிருக்கிறது. அதனாலே இன்றிருப்பார் நாளை இல்லை என்பது ஒரு மொழியாக இருந்தாலும் என்றும் இருக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து அந்த கந்தனுடைய அருளை பெற்றிருக்கிறானால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே ஒளிமயமான எதிர்காலம் பிறக்கும். நடந்ததை மறப்போம், நடப்பதை நினைப்போம். அதுதான் நல்லூர் கந்தனின் கோட்பாடு. நடந்ததை நினைத்து கொண்டிருந்தால் நாங்கள் கண்ணீர் தான் வடிக்க வேண்டும், நடப்பதை நினைத்து கொண்டிருந்தால் ஆனந்த கண்ணீர் வடிக்கலாம். அதனாலே உலகெல்லாம் போற்றும் இறைவன் கந்தவேள் நல்லூர் கந்தன் இன்று நேற்று பணக்காரன் அல்ல, அன்று தொட்டு இன்று வரையும் பணக்காரன் இருக்கிறார். உங்களுக்கு நல்லூர் கந்தனுடைய வரலாறு ஒன்று இருக்குது. வண்ணார்பண்ணி வைத்தீஸ்வரன் ஆலயத்திலிருந்து வரப்பட்ட தேரானது நல்லைக்கந்தன் சங்கியன் வீதியை விட்டு அகலாமல் நின்று விட்டது. அதனாலே வைத்திலிங்க செடியார் உங்களுக்கு தெரியும், வண்ணார்பண்ணை சிவங்கோயில் ஆதினகர்த்தா அவர்கள் அந்த தேரை அங்கே விட்டு விட்டு வரும்படி வைத்திலிங்க செட்டியார் சொன்னார் என்றொரு முதுமொழியும் இருக்கிறது. இந்த தேர் நல்லைக்கந்தனுக்கு எப்படி கிடைத்தது என்று கேட்டால் அதுதான் வரலாறு. வரலாறு என்பது யாழ்ப்பாணம் என்ற பெயர் என் வந்தது. யாழ் பாடினபடியாக அவன் யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணத்தார் இல்லாத ஒரு நாடு இருக்கா? ஒரு இடமும் இல்லை. கொழும்பு மாநகரில் வந்து பாருங்கள், கொட்டாஞ்சனை முத்துமாரியம்மன் ஆலயத்தை, அங்கே கோடான கோடி மக்கள் வந்து வணங்குவார்கள். எங்கு சென்றாலும் இறைவன் ஒன்றுதான். அங்கேயும் கந்தன் இருக்கிறார். வருகிறது அண்ணனுடைய விநாயகர் சதுர்த்தி 7ஆம் தேதி, பிள்ளையார் பிறந்த தினம். அதையும் சிறப்பாக கொண்டாடுவோம். நன்றி, வணக்கம்.
தேருக்கு பின்னால் பக்தர்கள் எவ்வாறான செயல்பாடுகளை செஞ்சு கொண்டு வர்றாங்க என்பதனையும் வந்து பார்க்கலாம். பகுதி பகுதியாக தங்களுக்கு ஏற்ற மாதிரியான இடங்களில் நின்று பசனைகளை பாடிக்கொண்டு பக்தர்கள் சென்று கொண்டிருந்தார்கள். பக்தி மயமாக கூட்டம் கூட்டமாக அந்த தேவாரங்களை படித்து மக்கள் பக்தர்கள் செல்கிற அந்த காட்சி. இதற்கு பின்னால் நாலஞ்சு பகுதியாக அந்த தேவாரங்கள் பாடப்பட்டு செல்கின்ற அந்த காட்சி. மக்களும் பேருக்கு பின்னாலேயும் மேலே கடையில் என வந்து கொண்டிருக்கின்றார்கள். தேரானது ஆடி அசைந்து அந்த இருப்பிடத்தை நோக்கி என்னும் சொற்ப வேலைகளே வெறும் காட்சியை வந்து நாங்கள் பார்க்க முடியும். மக்கள் வெள்ளம் தலைத்திருக்க தேரானது வந்து கொண்டிருக்கின்றது. பேரிகை முழங்குகின்றது.
பேரானது இருப்புக்கு வேற இன்னும் சில வினாடிகள் மட்டுமே உள்ளது. எல்லோரும் அவளோடு எதிர்பார்த்திருந்த அந்த 2024 அந்த திருவிழாவானது இன்னும் சற்று நேரத்தில் நிறைவடைய உள்ளது. அந்த காட்சியை காண மக்கள் எல்லோரும் ஆர்ப்பரித்து நிற்கின்ற அந்த காட்சி அந்த தங்கம் பல பழக்கின்ற மாதிரியான அந்த தேர் இன்னும் சொற்ப நேரத்தில் இருப்பு பெற உள்ளது, முழங்குகின்றது. இருப்புக்கு வேற இன்னும் சில வினாடிகள் மட்டுமே இருப்பதனால் பேரிகை அடிக்கின்ற உபயோகம் அந்த அதிகமாக காணப்படுகிறது. அந்த 2024 அந்த தேர் திருவிழாவானது தற்பொழுது நிறைய பெற்றுள்ளது. எல்லோரும் எதிர்பார்த்து காத்திருந்த இந்த வருடத்தின் உச்சக்கட்ட ஈழ தேசத்தின் கந்தரின் பெருமைமிகு அந்த தேரானது நிறைய பெற்றுள்ளது. சரி உறவுகளை, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு சிறந்த ஒரு காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.